வைத்தி கர்நாடனி எல்என்டில வேலை விட்டு போட்டோகிராஃபர் ஆவியா? இங்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு வந்து கோடி கோடியா வந்து கொட்ட போகுதுன்னு வந்து நினைச்சிட்டு போய் உட்கார்ந்தவனா தென் யூ வில் பி அப்செட். டு யூ வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம் அப்படின்னு வந்து கேட்டாரு. அடுத்த நாளே வந்து பேப்பர் போட்டேன், நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டு வந்தாவா ஒரு 2 மணி நேரம் ஆஃபீஸ் லேட்டாக வந்துட்டு ஜாலியாக ஹீரோ மாதிரி சுற்றிட்டு ஓகே எல்லோரும் பொறாமையாக பார்ப்பாங்க. எனக்கு இன்னி வரைக்கும் என் ஒய்ஃப் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஃபஸ்ட் இயர் வேலை விட்டு வெளில வந்தோடனே என் பர்த்டேக்கு வந்து ஒரு லைட் மீட்டர் வந்து என் ஒய்ஃப் வந்து பர்த்டே கிஃப்ட் பண்ணாங்க. இன்னும் அந்த லைட் மீட்டர் வச்சுருக்கேன். ஓகே, ரொம்ப டக்குன்னு ஈஸியாக கேட்பாங்க. ஒரு டே ஃபுல்லாக நாங்கள் புக் பண்ணிட்டோம், இன்னொரு ஈவெண்ட்டு மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணி தர முடியுமா அப்படின்னு. வெட்டிங்கில் ஒருத்தர் வந்து நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், என்னை தட்டி தம்பி கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் மொபைல் வச்சு அப்படியே நின்றுருந்தார். மாப்பிள்ளை கையில் வந்து தாலி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அது ஒரு வார்ஸ் வந்தான். பார்க்குற விஷயம் வந்து அந்த பிரைட் வந்து இப்படி வந்து எடுத்து இப்படி மேலே வந்து மாப்பிள்ளையை பார்ப்பாங்க. அந்த லுக்குகள்லாம் வந்து நிறையா மீனிங் இருக்குது, நிறைய எமோஷன் இருக்குது. அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணால் மட்டும்னா யூ ஹவ் நாட் டன் யுவர் ஒர்க் எஸ் அ ஃபோட்டோகிராஃபர். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன், ரெடியாக இருப்பேன். ஒரு ஒரு ஃப்ரேமும் வந்து என்ன சொல்கிறது, ஃபோக்கஸ் அச்சீவ் பண்ணவுடனே ரிலீஸ் தான். ஃபஸ்ட் வந்து இந்த தென்னை மரம் பின்னாடி வச்சு எடுக்கிறது, தாஜ்மஹால் வச்சு எடுக்கிறது. ஐ டோன்ட் திங்க் இப்போ வந்து நிறைய, ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் காட் அவுட் ஆஃப் இட். நான் இதில் சொல்கிறதுக்கு என்ன வைக்க இருக்குது, நிறைய ஷாட் அவுட் ஃபோக்கஸ் எல்லாம் ஆகும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் எல்லாம் போயிருக்கும், இல்லை வந்து லைட்டாக வந்து ஏதாவது எக்ஸ்போஷர் மாறி இருக்கலாம். தயவுசெய்து எல்லா ஃபைல்ஸையும் வந்து ஃபுல் பேமெண்ட் கொடுக்காமல் கேட்காதீங்க. மயக்கம் என்ன படத்தில் வந்து ஒரு அழகான டயலாக் ஒன்று வரும், பிடிச்ச வேலையை செய்யணும் இல்லைன்னா செத்துடணும் அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து அவர் அந்த நேரத்தில் பேஷனை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த படம் முழுக்க அவரோட பேஷனை மட்டுமே ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஸோ வந்து ரியல் லைஃப் மயக்கம் என்ன தனுஷ் அவர்கள், இப்போ ரியல் லைஃப் அப்படி தாண்டி ரியல் லைஃப் மயக்கம் என்ன தனுஷ் அந்த கேரக்டரோட ஒருத்தர் நம்ம கூட இருக்கார். வெல்கம் கார்த்திக். தமிழ் சினிமாவோட எல்லா படத்தில் முக்கால்வாசி 95% படத்தோட ஹீரோ பேர் கார்த்திக். ஓகே, உங்களையும் விரைவில் தமிழ் சினிமாவில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தனுஷ் மாதிரி மொட்டை மாடியிலேருந்து கொதிக்கல, லைஃப் மேலே ரொம்ப ஆசையாக இருக்கேன். சரி, ஓகே, அந்த சூசைட் போவானா தனுஷா போய்க்கலாம். ஐயோ ஐயோ, பயக்கமே வேணாம். சரி வேணாம், ஓகே. ரியல் லைஃபே ஒரு போதையாக தான் இருக்கு. எல்என்டியில் வேலை பார்த்துருந்துருக்கீங்க, அது வந்து என்ன சொல்ல, எல்லாரும் வெளிலேருந்து பார்க்கும்போது ஒரு மணி மேக்கிங் இண்டஸ்ட்ரி, அது சேஃபர் சைடு. எங்கேயும் வந்து இந்த மாதம் சம்பளம் வருமா வராதான்னு யோசிக்க வேணாம், மாதம் வந்தால் சம்பளம் வந்துடும் அந்த மாதிரி ஒரு பொசிஷன். அந்த இடத்துல வந்து உங்கள் பேஷனான ஃபோட்டோகிராஃபி அப்படி இங்கே வந்துருக்கீங்க. ஸோ வரும்போது என்ன மாதிரி ட்ரான்ஸிஷன் இருந்துச்சு? ஏன்னா விட்டுட்டு வரதுங்க அவ்வளோ ஈஸியான விஷயங்கள் இல்லை, நம்ம சஸ்டெயின் பண்ண முடியுமா, ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண முடியுமா, இதுக்கப்புறம் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நிறைய விஷயங்கள் யோசிக்கணும். ஸோ அது எப்படி அந்த ட்ரான்ஸிஷன் அப்படிங்கிறது வந்துச்சு? சி, ட்ரான்ஸிஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து யோசிக்கிற முதல் விஷயம் வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. அப்புறம் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இஷ்யூ இருக்குது, சோஷியல் இஷ்யூ இருக்குது. அதான் வந்து என்ஜினியர்ன்றது வந்து மிக சிறந்த வேலை, ஃபோட்டோகிராஃபின்றது வந்து வந்து ஒரு கேவலமான வேலை அப்படின்றது நிறையா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கேட்டேன். நீ பைத்தியக்காரனாட, நீ எல்என்டியில் வேலை விட்டு ஃபோட்டோகிராஃபர் ஆவியா? ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கேட்டாங்க, கார்த்திக் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல், யூ ஆர் லீவிங் சம்திங் ஆஃப் யுவர் டொமைன், அந்த மாதிரி பீட் விட்டவங்கலாம் இருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, யூஆர் டூயிங் வெல், கிரேட், ஃபைன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரிலேட்டிவ்ஸ் வந்து இன்னும் வந்து என்னென்னா சில பேரில் பார்க்கும்போது ஃபோட்டோகிராஃபர் தானே, ஸோ அந்த சில பேர்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட்டெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ பட் ஒன்று பிடிச்சி பண்ணுறோன்றது வந்து இதெல்லாம் பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ மனசார வந்து நிறைஞ்சிருந்தால் வந்து நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ பட் ஃபினான்ஷியல் சைடுன்னு பார்க்கும்போது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மாதம் இவ்வளோ காசுன்னு வந்துடும், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக வந்து பிளான் பண்ணிக்கலாம், மாதத்தை பிளான் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு 2 நாள் சத்யம் தியேட்டரு, ஓகே, ஒரு கவர்மெண்ட் ஃபுட்டு ரெஸ்டரெண்ட்டுன்னு வந்து நம்ம வந்து பழக்கப்பட்டிருப்போம். ஸோ வந்து ஒரு மாதம் வந்து வேலை இல்லைன்னு போது வந்து இட் டெஃபினெட்லி ஹிட்ஸ். பட் ஆனால் அந்த ட்ரான்சிஷனை வந்து அழகாக வந்து பிளான் பண்ண முடியும். நீங்கள் சில இனிஷியலாக சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, ஸோ உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு, உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு கான்டாக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறதுனா ட்ரான்சிஷன் வில் பி ஸ்மூத். கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். நான் எத்தனையோ மாதங்கள் வந்து வேலை இல்லாமல் இருந்திருக்கேன். ஓகே, ஆர்டர்ஸ் இல்லாமல் போடுற ஒன்றுமே இருக்காது. ஒன்றா வந்து கூரையை பிச்சுட்டு வந்து மழை பெய்யும், இல்லாட்டி வந்து மொட்டை வெயில் அடிக்கும். ஓகே, ரெண்டுமே வந்து இருக்கும் இந்த தொழில் அப்படி தான். ஓகே, பட் ஆனால் அதுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருந்தேன். சி, நம்ம வந்து எல்லாமே வந்து என்ன சொல்கிறோம், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, நான் இன்றைக்கி ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து கோடி கோடியாக வந்து கொட்ட போகுதுன்னு வந்து நினச்சிட்டு போய்
உட்கார்ந்தோன்னா தென் யூ வில் பி அப்செட். எனக்கு தெரியும் முதல்லையே வந்து, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, என்னென்ன கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்குன்னு தெரியும். அது தெரிஞ்சு அந்த கஷ்டங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து நான் இறங்கினேன். ஸோ ஃபார் மீ இட் வாஸ் நாட் அ சர்ப்ரைஸ். ஓகே, அந்த நேரத்தில் அப்படியே விட்டுட்டு இந்த சைடு மாறும் நினைக்கும் போது அந்த நோட்டீஸ் பீரியட் மேபி உங்கள் கம்மியில் இருந்துச்சா என்னன்னு தெரியல. சப்போஸ் நோட்டீஸ் பீரியட் இருந்துச்சு அந்த டயத்தில் வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை ஒரு டைலமாவில் இருந்தீங்களா, மாறலாமா வேணாமா, அந்த டைலமா இருந்துச்சா? அந்த ஒரு 3 மாதம்ன்றது வந்து ஒரு சூப்பரான டைமுங்க. நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டு வந்தாவா, ஒரு 2 மணி நேரம் ஆஃபீஸ் லேட்டாக வந்துட்டு ஜாலியாக ஹீரோ மாதிரி சுற்றிக்கிட்டு, ஓகே எல்லோரும் பொறாமையாக பார்ப்பாங்க. அந்த கடைசி வரைக்கும் இந்த டைலமா இருந்துச்சா இல்லைங்க சொல்லவே மாட்டேன். எந்த டைலமா? அந்த 1 மாதம் அந்த நோட்டீஸ் பீரியட் வந்து இருந்துச்சுல்ல, அந்த நேரத்தில் போகலாமா வேணாமான்னு கடைசியில் இல்லை கேன்சல் பண்ணிடுறேன் பா, அங்கேயே வந்துடுறாங்க. கிடையாது, ஒரு சொட்டு கூட இல்லை. ஒவ்வொரு நாளும் வந்து நான் வந்து சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் வந்து அந்த வேலை பேப்பர் போடணும்னு வந்து நினச்ச அந்த நைட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அண்ட் என்னோடய மென்டர் மாணிக்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். நைட்டு ஒரு 11 மணிக்கு போயிருந்தேன். மாணிக், இந்த மாதிரி வந்து நான் முடிவு பண்ணிக்கிட்டேன், நான் இன்னொரு 2-3 மாதம் வந்து இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்லாம் வரும், ஓகே இந்த வருஷம் இந்த 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாயெலாம் வருமே சில கம்பெனிஸில் வந்து போனஸ் மாதிரி, அதெல்லாம் வாங்கிட்டு வெளில வந்துட்டேன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் பையிங் மை கியர்ஸ் அப்படின்னு அவர் சொன்ன ஒரே வார்த்தை. கார்த்திக், அந்த 3 மாதம் வந்து ஓகே நீங்கள் காசு வரும்னு சொல்கிறீங்க, பட் அது வந்து வில் இட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் லைஃப் அப்படின்னு கேட்டார். இல்லை, ஒரு சொட்டு கூட எனக்கு யூஸ் கிடையாது, நான் சும்மா வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் போயிட்டு வந்துட்டுருப்பேன், பணம் வரும் அது தவிர எனக்கு எந்த விதமான யூஸ் கிடையாது. தென் டூ யூ வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம் அப்படின்னு வந்து கேட்டார். அடுத்த நாளே வந்து பேப்பர் போட்டு அந்த ட்ரான்ஷன் அப்போ உங்கள் சுற்றி இருக்கவங்களாகட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலி ஆகட்டும் எவ்வளோ தூரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? இல்லை பரவாயில்ல என்ன வந்தாலும் பரவாயில்ல, வீல் ஃபேஸ் த ரிஸ்க் அப்படி பண்ணி பண்ணாங்களா, எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? என் ஃபேமிலி, எங்கள் அம்மா, என் ஒய்ஃப், என்னோட மாமனார், என்னோட மச்சான், ஓகே இவங்களோட சப்போர்ட்டெல்லாம் இல்லாமல் வந்து நான் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது. நான் ஃபஸ்ட் நினச்சேன் அம்மாவட்ட சொன்னால் வந்து அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, ஒய்ஃப்கிட்ட சொன்னால் வந்து வில் ஷீ திங்க் அபவுட் இட் அப்படின்னு கேட்டேன். ஒய்ஃப் டோல்ட், உனக்கு பிடிச்சிருக்கா, ஆர் யூ கான்ஃபிடென்ட், விட்டுட் வா. அம்மா ஆல்சோ டோல் சேம் திங். மாமனார் வந்து அவரும் வந்து அவர் அந்த மாதிரி சொல்லுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவரும் சொன்னார், அவர் ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்கிறவர், இதில் என்ன தப்பு இருக்குது, வரட்டும் பண்ணட்டும் அப்படின்னாரு. அண்ட் இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, எல்லாருக்குமே வந்து எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு வந்து முதல்லேருந்தே தெரியும். ஸோ இது வந்து எப்படின்னா, பசங்க வந்து அவங்க வீட்டில் வந்து லவ் சொல்கிற மாதிரி தான். ஓகே ஓகே, சொல்லணுன்னா வந்து டக்குன்னு போய் சொன்னாங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து வேணான்னு சொல்லுவாங்க. தெர் இஸ் சம்திங் கால் ப்ரிப்பரேஷன். நான் வந்து முதலிருந்தே வந்து நான் எல்லா விஷயமும் வீட்டில் சொல்லுவேன், எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாருமே எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து என்னோடய க்ளோஸ் ஃபேமிலி, என்னோடய க்ளோஸ் சர்க்கிளுக்கு வந்து இது சர்ப்ரைஸாக தெரில. இன்ஃபேக்ட் தே சப்போர்ட்டட் மீ. எனக்கு இன்னி வரைக்கும் என் ஒய்ஃப் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃபஸ்ட் இயர் வேலை விட்டு வெளில வந்தோடனே என் பர்த்டேக்கு வந்து ஒரு லைட் மீட்டர் வந்து என் ஒய்ஃப் வந்து பர்த்டே கிஃப்ட் பண்ணாங்க. இன்னும் அந்த லைட் மீட்டர் வச்சுருக்கேன். ஓகே, எல்என்டி அப்படிங்கிறது வந்து ஒரு சேஃபர் ஜோன் சொல்லலாம். மாதம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துடும், நீங்கள் லைஃபை பிளான் பண்ணிக்கலாம், இவ்வளோ அமௌண்ட் வரும், இதை நம்ம பண்ண போகிறோம், 50 வயசுக்கு மேலே செட்டில் பண்ண போகிறோம், பேங்க்கில் போட்டால் இத்தனை வருஷம் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு ஓரளவு பிளானும் பண்ணியிருப்பீங்க அந்த நேரத்தில். பட் ஆனால் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி அடி எடுத்து வச்ச உடனே அந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த எல்என்டியில் வந்த இன்கமோ இல்லை அந்த ஃபினான்ஷியல் இதுவும் வந்து அந்த 1 மாதம் இருந்துச்சா, அந்த இது வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? உண்மையை சொல்லிட்டோம்மா, ஃபஸ்ட் 2 மாதம் செம்மையாக ஆட்டம் போட்டேன். ஓகே, வெளில வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணேன், நிறையா டூர்ஸ் ஜாலியாக ஊர் சுற்றினேன். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வெளில வரும்போது இட்ஸ் லக்கி இனப் டு ஹேவ் 2-3 அசைன்மெண்ட்ஸ் இன் மை ஹேண்ட். ஸோ அந்த 2-3 அசைன்மெண்ட்ஸ் இருக்கும்போது வந்து ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் எல்லாம் வந்து எல்என்டியில் வந்து சேலரி விட அதிகமாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட் டூ மந்த்ஸ் ஓகே சூப்பர். ஸோ நானும் நினச்சிட்டேன் கரெக்டான டிசிஷன் எடுத்துருக்கோம், எடுத்துட்டோம் நம்ம பெரியாள். அதுக்கப்புறம் சில மாதங்கள், ஓகே ஆடி மாதம்னா நம்ம ஊரில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கூப்பிட மாட்டாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஃபோட்டோகிராஃபின்னா வந்து இல்லை கார்ப்பரேட் ஃபோட்டோகிராஃபி உள்ளே போகிறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம், எப்போ வந்து நம்பி கூப்பிடுவாங்க, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு நிஜமாகவே 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஏன்னா இன்றைக்கும் வந்து எனக்கு வந்து ஏதாவது கார்ப்பரேட் அசைன்மெண்ட்னா இன்றைக்கும் எனக்கு சேலஞ்சு தான் அது. ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணது சேலஞ்ச் கிடையாது, ஆர்டர் எடுக்கிறது தான் சேலஞ்ச், ஹவு யூ கெட் எக்ஸ்போஸ் டு தெம். ஸோ அது இன்றைக்கும் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எப்படி வந்து நம்ம யார் வந்து நம்ம மார்க்கெட், நான் இது எல்லாருக்கும் இந்த மாதிரி வெளில வர்றவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீலான்ஸ் ஆர்டிஸ்ட்டாக வெளில வரவங்க சொல்கிறது என்னென்னா,
ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் யார் உங்கள் கஸ்டமர்ஸ்னு வந்து தெரிஞ்சுக்கணும். யூ ஹாவ் டு டிஃபைன் யூர் டார்கெட் பண்ணிக்கணும். டார்கெட் பண்ணிட்டு எப்படி வந்து அவங்கள ரீச் பண்ணணும்னு வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு விஷயந்தான் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து வெளில வந்தவொடனே மேஜர் சேலஞ்சாக இருக்கும். அது இன்றைக்கும் எனக்கு வந்து சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஐ திங்க் தேர்ஸ் அ லாங் வே டு கோ ஃபார். ஓகே. ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு விஷயமாக தான் பார்க்குறாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் தான் இருக்குது லென்ஸ்லேருந்து பார்க்கும்போது, கேமராலேருந்து எல்லாமே. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்கள் வாங்கின முதல் கேமரா என்னது, இப்போ என்ன கேமரா வச்சுருக்கீங்க? இந்த ஸ்கேல் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இன்வால்வ்ட் இன் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப ஹை. அண்டு அது பத்தாதுன்னு வந்து யூ ஹாவ் டு பே ஃபார் சாஃப்ட்வேர் லைசன்சஸ், அப்புறம் மெஷின் கம்ப்யூட்டர் வந்து அப்டேட் பண்ணும், ஃபேர்ம்வேர், ஓகே, அந்த மாதிரி வந்து நிறையா செலவுகள் வந்துட்டுருக்கோம். லென்சஸ் அப்டேட் பண்ணும், ரொம்ப செலவு இருக்கும். பட் ஒன் சேலஞ்ச் ஐ ஃபேஸ்ட் இஸ் தேர் வெரி ஃபியூ கஸ்டமர்ஸ் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸ்பென்சஸ் இன்வால்வ் இன் ஃபோட்டோகிராஃபி. ரொம்ப டக்குன்னு ஈஸியாக கேட்பாங்க, ஒரு டே ஃபுல்லாக நாங்கள் புக் பண்ணிட்டோம், இன்னொரு ஈவெண்ட் மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணி தர முடியுமா அப்படின்னு வந்து ஈஸியாக கேட்பாங்க. ஒவ்வொரு தடையும் நான் ஹார்டாக சொல்ல மாட்டேன், நான் வந்து இல்லை ஒவ்வொன்றுக்கும் காஸ்ட் இன்வால்வ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி தான் சொல்லணும். ஸோ இந்த விஷயத்த ஹார்டாகவும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஃபோட்டோகிராஃபி தெரியாத ஒருத்தவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பார்ப்பாங்க, ஏன் இவங்க இவ்வளோ காசு வாங்குறாங்க அப்படின்றது வந்து அவங்க எப்போவுமே அந்த கேள்வியாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து கன்வின்ஸ் பண்ணுறது வந்து எப்போவுமே வந்து சில கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகே. பட் ஒரு ஒரு கேமராவோட காஸ்ட் என்ன ஏதுன்னு சொல்லும்போது வந்து அவங்களும் புரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், ஒரு கஷ்டமான விஷயம் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா, இப்போ நிறைய பேர் செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கிறது, கேமரா வச்சுக்கிட்டு இவ்வளோ பத்து டிஎஸ்எல் வச்சுருந்தாலும் பரவாயில்ல இவங்க முன்னாடி போய் நிற்கிறது, இந்த மாதிரி ட்ரெண்ட் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது வந்து இப்போ எப்படி இருக்குது? ஐ வுட் சே அது வந்து அவங்களா தான் மாற்றிக்கணும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்க லென்ஸ் முன்னாடி வந்து முன்னாடி நிற்கிறது வந்து இட்ஸ் எ வெரி ராங் திங் டு டூ. சம்படி இஸ் டூயிங் சம்வேர். இப்போ அந்த ட்ரெண்ட் ரொம்ப அதிகமாகிட்டே வருது, நானே பார்க்குறேன் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான். லாஸ்ட் வெட்டிங்கில் ஒருத்தர் வந்து நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், என்னை தட்டி தம்பி கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் மொபைல் வச்சு அப்படியே நின்றுருந்தார். நான் அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் வந்து நான் பேச்சே வச்சுக்க மாட்டேன், எனக்கு வந்து அங்கே ஷூட் பண்ணுறது தான் முக்கியம். நான் பாட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன், அவர் பாட்டு தட்டிகிட்டே இருந்தார். ஓகே. ஸோ அங்கே வந்து என்னோடய ஒர்க் தான் முக்கியம். இவங்கள்ட்டலாம் வந்து பேசிகிட்டு இருந்தான்னா, ஏன்னா சில விஷயங்கள் வந்து மாற்ற முடியாது, அவங்களுக்கே தெரியும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோன்னு. டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணுறவங்கள வந்து நம்மகிட்ட பேசி மாற்ற முடியாது, அவங்கள அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறது வந்து பெட்டர். பட் என்னோடய ரிக்வெஸ்ட் என்னென்னா, இப்போ இது நிறைய பேர் பார்த்துட்ருப்பாங்க இந்த யூடியூப் வீடியோவை, அட்லீஸ்ட் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமல். ஏன்னா எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ஃபைனலி டெலிவர் த பிக்சர்ஸ், அந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு வர தான் போகுது, அண்ட் வி ஆர் இன்வைட்டட் டு டூ திஸ் ஒர்க் அப்படின்ற போது இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும், எங்களுக்கும் நல்லா ஃபீல் பண்ணுவோம். அடுத்து முக்கியமான க்வெஸ்சன், வாட்டர் மார்க் கிராப் பண்ணி போடுறது, இதை பார்க்கும்போது எவ்வளோ கிடப்பாகும்? உங்களோட ஃபோட்டோவை ஒருத்தங்க வாட்டர் மார்க் கிராப் பண்ணி போட்டாங்கன்னா எவ்வளோ கிடப்பாகும்? அது வந்து நான் மறந்துட்டேன். அதுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் வந்து நம்ம இந்த ஊரில் கிடையாது. வெரி ஃபியூ பீப்புள் ரெஸ்பெக்டட். அவங்க வந்து நான் வாட்டர் மார்க் போடணுன்றதே கிடையாது. அவங்க வந்து என்னோடய பிக்சர்ஸ் வந்து கொடுக்கும்போது அவங்களே வந்து எனக்கு க்ரெடிட் கொடுப்பாங்க. ஓகே. இட்ஸ் தீஸ் பிக்சர்ஸ் ஆர் ஷார்ட் பை ட்ரையாங்கிள் ஃபோட்டோகிராஃபின்னு வந்து க்ரெடிட் கொடுத்து போடுறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து வாட்டர் மார்க் வந்து போட்டு கொடுக்குற ஒரே ரீசன் என்னென்னா, வெப் ரெசல்யூஷனுக்கும் பிரிண்ட் ரெசல்யூஷனுக்கும் வித்தியாசம் தெரியணும், தெரியாமல் வந்து அவங்க பிரிண்ட் பண்ணிடக்கூடாதுன்றக்காக வெப் ரெசல்யூஷன் வந்து வாட்டர் மார்க் வந்து போட்டு கொடுப்பேன், பிரிண்ட் ரெசல்யூஷன் வந்து வாட்டர் மார்க் இருக்காது. ஏன்னா கலர் ஸ்பேசஸ் எல்லாம் நிறைய பேர் தெரியாது, சில கலர் ஸ்பேஸில் தான் வந்து மானிட்டரில் நல்லா தெரியும், அதனால் வந்து அதில் வாட்டர் மார்க் போட்டு இது மட்டும் வெப்பில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என் கிளையன்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி வந்து பண்ணதில்லை, பிகாஸ் தே அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ, நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு வந்து அவங்களுக்கு தெரியும். அந்த வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால வந்து இன்ஃபேக்ட் த சம் ஆஃப் த பீப்புள் ஃபீல், நான் சில டைம் வந்து வாட்டர் மார்க் மறந்துலாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாட்டர் மார்க் போட்டு தாங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி மக்கள்லாம் இருக்காங்க. ஸோ அது இது வந்து இந்த ரீசன் என்னென்னா, கிளையண்ட்டுக்கும் ஃபோட்டோகிராஃபருக்கும் அந்த ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் நடக்குது இல்லையா, அது வந்து சரியாக நடக்காட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாசிபிள் இருக்குது. அப்படியும் இருந்தால் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து க்ராப் பண்ணி போடுவாங்க, அதெல்லாம் நேச்சுரல், அவங்க ஏதாவது ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணுறக்காக வந்து எதாவது க்ராப் பண்ணியிருப்பாங்க, அது வந்து பெரிய விஷயம் இல்லை. தாலி கட்டுறது ஹிந்து வெட்டிங்ஸில் வந்து இது ரொம்ப க்ரூஷியலான பார்ட். இந்த பாட்டில் தான் வந்து யார் எங்கேருந்து வருவாங்கனே தெரியாது, கிச்சனில் இருந்தவங்க கூட கரெக்டாக மாதிரி நின்றுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் தாலி கட்டுறது அப்படிங்கிறத கேப்சர் பண்ணுறது சவாலான விஷயம்தான். அதை எப்படி கேப்சர் பண்ணுவீங்க, அது பண்ணும்போது என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்குது?
ஆக்சுவலி செம்ம இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன் இது. ஓகே, ஒரு தாலி கட்டுற ஷார்ட் வந்து நான் என்ன ஷார்ட் எடுக்க போகிறேன்றது வந்து தாலி கட்டுறதுக்கு வந்து ஒரு 30 seconds முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த லாஸ்ட் 30 seconds ஆனால் வந்து நான் ரொம்ப அதுக்கு ரொம்ப க்ரூஷியலான டைம். அதான் வந்து கைக்கு வந்து மாப்பிள்ளை கையில் வந்து தாலி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அது ஒரு வார் ஜோன் தான். ஓகே, எஸ்பெஷலி வந்து இப்போ வந்து மாப்பிள்ளை சைடில் பொண்ணு சைடில் ரெண்டு சைடில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அங்கே ஒரு 6 cameras இருக்கும். ஓகே, இதனாலேயே வந்து நான் மோஸ்ட்லி வந்து நான் 2 cameraக்கு மேலே வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எந்த வெட்டிங்ஸாக இருந்தாலும் ஸ்டேஜில் வந்து 2 cameraman மேலே வந்து இருக்கக்கூடாதுன்றது வந்து என்னோடய ஆர்டர். அப்பார்ட் ஃப்ரம் மீ ரெண்டு பேர் தான் நான் நிற்க வைப்பேன், ஏன்னா அதர் பீப்புள் ஷுட் ஆல்சோ சி. இன்னொன்று என்னென்னா நடுவில் யார் வேணால் வரலாம், கையை நீட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ வந்து நாங்கள் பண்ணுறது என்னென்னா அந்த 1 நிமிஷம் முன்னாடி வந்து எல்லோரும் பொசிஷன் பண்ணிக்குவோம். ஓகே, இங்கே எங்கே தான் நிற்கணும், ஏன்னா நகர முடியாது, நீங்கள் நினச்சாலும் நகர முடியாது. ஸோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு எல்லா ஒரு 2-3 ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தானா 2-3 ஆங்கிள்ஸில் வந்து நான் நிறுத்திடுவேன். நிறுத்திட்டு பெஸ்ட் ஆங்கிள்ஸ், அதாவது வந்து பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் பார்க்க முடியுது. பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் முக்கியம் இல்லை, தாலி கட்டும் போது வந்து சில டைம் வந்து பொண்ணோட அப்பா அழுதுருவார், அதெல்லாம் முக்கியம். அதெல்லாம் வந்து அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணும். தாலி கட்டின முடிஞ்சவனே வந்து மோஸ்ட்லி பார்க்குற விஷயம் வந்து அந்த பிரைட் வந்து இப்படி வந்து எடுத்து இப்படி மேலே வந்து மாப்பிள்ளையை பார்ப்பாங்க. அந்த லுக்குகள்லாம் வந்து நிறையா மீனிங் இருக்குது, நிறைய எமோஷன் இருக்குது. அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணால் மட்டும்னா யூ ஹவ் நாட் டன் யுவர் ஒர்க் எஸ் அ ஃபோட்டோகிராஃபர். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன், ரெடியாக இருப்பேன். ஒரு ஒரு ஃப்ரேமும் வந்து என்ன சொல்கிறது, ஃபோக்கஸ் அச்சீவ் பண்ணவுடனே ரிலீஸ் தான். இது வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு க்ரூஷியல் மூமெண்ட் தான். ஆனால் இட்ஸ் என்ன சொல்கிறது, இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஷார்ட் மட்டும். கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டெஃபினேஷன் வச்சுருக்காங்க. நின்று சைட்லேருந்து யாருக்குமே தெரியாமல் எடுத்தால் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி, இல்லை ஸ்ட்ரைட் போஸ்ட்டில் ப்ரொஃபைல் வியூ இல்லாமல் ஸ்ட்ரைட் போஸ்ட்டில் யாருக்கும் தெரியாமல் எடுத்தால் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்காங்க. உண்மையிலே கேண்டிட் ஃபோட்டோகிராஃபினா என்ன? கேண்டிட் ஃபோட்டோகிராஃபின்றது வந்து கேண்டிடாக எடுப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. கேண்டிட் ஃபோட்டோகிராஃபின்றது வந்து நீங்கள் வந்து அந்த ஈவெண்ட்டை சுத்தமாக வந்து டச்சே பண்ணாமல் சுற்றி வந்து ஒரு ஸ்பெக்டேட்டராக வந்து எடுத்து அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது தான் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி. எனக்கு தெரியாமல் எடுத்துரு, நான் அப்படியே கேஷுவலாக பார்ப்பேன், ஆனால் எடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போலாம் கடுப்பாகுமா, சரி பரவாயில்ல எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுப்பீங்களா? ஒன்ஸ் எடுன்னு சொன்ன பிறகு ஒரு ஃபோட்டோகிராஃபரை அப்பாயின்ட் பண்ணிவிட்டு வேணான்னு வந்து சொல்ல மாட்டேன். ஓகே, எனக்கு எப்போவுமே ஒரு டீம் இருக்கும். ஸோ மேண்டேட்ரி செட் ஆஃப் பிக்சர்ஸ் வந்து அவங்க எடுத்துருவாங்க என் கூட வர ஃபோட்டோகிராஃபர்ஸ். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லுவாங்க. எனக்கு கேண்டிட் ட்ரெடிஷ்னல் இந்த பாகுபாடெலாம் எனக்கு கிடையாது, அது வந்து பில்லிங் அப்போ தான் யூஸ் ஆகும். மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங். ஸோ வந்து நான் இது மட்டுமே பண்ணுவேன் அது மட்டுமே பண்ணுவேன்றது வந்து கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்கள் வந்து என்னென்னா, கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர்னால் வந்து பெரிய ஒரு ஒரு மகுடம் போட்டுட்டு வர்றவர், ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்னால் அதெல்லாம் வந்து கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு சில ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இப்போ பொன்னம்பலம், செந்தில் எனக்கு ரெகுலராக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் என்னால் வந்து டெலிவரே பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த எது எங்கே எடுக்கணும், எது வந்து எடுத்தால் பக்காவாக இருக்கணும். அதேமாதிரி அவங்க ஷார்ட்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் தான்லாம் சொல்ல முடியாது. பொண்ணுங்கிட்ட வயசு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்ட சில விஷயங்கள் கேட்கக்கூடாது. ஸோ ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தட்ட கேட்கக்கூடாத 3 விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி நவ் வி ஹாவ் அ வெரி எஜுகேட்டட் செட் ஆஃப் பீப்புள், எஸ்பெஷலி இந்த ஐடி க்ரௌட் என்ஜினியர்ஸ் எல்லாம் தே நோ அபவுட் ரா ஃபார்மேட், ஜேபிஜி, ஓகே இதெல்லாமே அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ரா ஃபைல்ஸ் வந்து எனக்கு வந்து ரா டேட்டா கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தட்ஸ் லைக் ஆஸ்கிங் செஃப், நீங்கள் வந்து பிரியாணி பண்ண வேணாம், அந்த வெஜிடேபிள்ஸ் ரைஸ் எல்லாம் ஊற வச்சு தனியாக தந்துடுங்க, நான் வீட்டுக்கு போய் சமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயந்தான். அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டெக்னிக்கலி அவங்களுக்கும் என்னன்னு தெரியும், பட் வந்து அந்த எமோஷனல் பார்ட் வந்து யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து ஒரு ஷார்ட் எடுத்திருக்கேன்னா ஒரு ஒரு 100 ஷார்ட் 150 ஷார்ட் டெலிவர் பண்ணுறேன்னா அந்த 150 ஷார்ட் டெலிவர் பண்ணுறக்கு அட்லீஸ்ட் நான் 600 ஷார்ட் எடுத்திருப்பேன். ஏன் 600 ஷார்ட் எடுக்கிறேன்னா, நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் இதில் இது சொல்கிறதுக்கு என்ன வைக்க இருக்குது, நிறைய ஷார்ட் அவுட் ஃபோக்கஸ் எல்லாம் ஆகும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் எல்லாம் போயிருக்கும், இல்லை வந்து லைட்டாக வந்து ஏதாவது எக்ஸ்போஷர் மாறி இருக்கலாம். ஓகே, நிறையா இருக்காது, பட் அந்த மாதிரி டெக்னிக்கலி ராங் ஷார்ட்ஸ் வந்து என்னால் டெலிவர் பண்ண முடியாது. ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் எனக்கு வந்து இன்னொருத்தர் வந்து என்னை பார்க்க பிடிக்காது, தட் இஸ் ஒன் திங். செகண்ட் டைம் வந்து வை ஷுட் ஐ வேஸ்ட் மை கிளையன்ஸ் டைம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஐ பீன் ஃபிக்ஸ் டு ஷூட் அசைன்மெண்ட். ஸோ நான் என்ன கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கணும், அதுதான் என்னோடய வேலை.
நான் அது எக்ஸ்ட்ராலாம் கொடுக்கறது ஓகே, நான் அப்படியே வந்து நான் எல்லாம் விட்டுட்டு சரி போனா போட்டுன்னு கொடுத்தாலும் அவங்க அத்தனையும் பார்க்கும்போது அவங்க வந்து வெக்ஸ் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அதனால தான் வந்து எந்த ஃபோட்டோகிராஃபர்ஸும் ரா டேட்டா கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறம் சில டைம் கேட்பாங்க இந்த மாதிரி வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு செஷன் முடிச்சுட்டு, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரைடை ஷூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செஷன் முடிச்சுட்டு ஓகே பிக்சர்ஸ் பார்க்கலாங்களான்னு வந்து கேட்பாங்க. அது வந்து ஒரு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசை. நான் வந்து ஆக்சுவலி நான் சப்போர்ட்டே பண்ணுவேன், ரொம்ப ஆசையாக நானும் போய் காட்டுவேன். பட் ஒன்று ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் பை ஷார்ட் காட்டுன்பாங்க ஒவ்வொருத்தரையும் எடுத்துகிட்டு. அது என்னென்னா அது வந்து ஒரு ஃப்ளோவில் இருப்போம். ஒரு ஒரு எனி கிரியேட்டர், ஒரு பெயிண்டர் இருக்கட்டும், ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கட்டும், ஒரு ஃப்ளோவில் இருப்போம். ஃப்ளோ அஃபெக்ட் பண்ணும், அது மைண்டில் வந்து 1000 விஷயம் போயிட்டுருக்கும். ஸோ அங்கே தப்பு நடக்கும், இது நடக்கும், எல்லாம் நடக்கும். பட் ஆனால் அந்த ஃப்ளோவில் இருக்கும்போது தான் வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். நடுவில் வந்து பிரேக் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அது வராது. ஒன்றும் இல்லை, இப்போ நான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் நடுவில் நடுவில் வந்து நான் பேசுனேன்னா உங்களால் பேசவே முடியாது. அதே மாதிரி தான் ஃபோட்டோகிராஃபி அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. மூணாவது வந்து ஒரு கமர்ஷியல் பாயிண்ட், தயவுசெய்து எல்லா ஃபைல்ஸையும் வந்து ஃபுல் பேமெண்ட் கொடுக்காமல் கேட்காதீங்க. ஓகே, ஸோ ஃபுல் பேமெண்ட் கொடுக்கலன்னா டெஃபினெட்லி வந்து நான் வந்து ஒரு 70% பேமெண்ட் முடிஞ்சவொடனே நான் ப்ரிவ்யூஸ் தருவேன் வித் வாட்டர் மார்க்ஸ். ஏன்னா ஏமாத்திட்டு போயிடுவாங்கன்றது கிடையாது, பட் எல்லாருமே ஒரே மாதிரி இல்லை. ஸோ நானும் ஏமாற்ற போகிறதில்ல, நீங்களும் ஏமாற்ற போகிறதில்லன்னு போது வந்து அந்த நம்பிக்கை வைக்கலாமே. ஸோ ஃபுல் பேமெண்ட் கொடுத்துட்டு வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து கேட்குறது வந்து ஒரு நாகரிகம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இப்போ எடிட்டிங் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து ஃபுல்லாக அப்படியே மாற்றி எங்கே எடுத்து இங்கே எடுத்து எங்கேயோ மலேசியா சிங்கப்பூர்னு மாற்றி அது ஒரு 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 ஒரிஜினாலிட்டியே இல்லாமல் சுத்தமாக அப்படியே மாற்றி பண்ணுறாங்க. ஸோ இதை நீ எப்படி பார்க்குறீங்க, கலர் கரெக்ஷன் அப்படிங்கிறது எங்கே லைன் ட்ரா பண்ணணும், இதுதான் ஒரிஜினாலிட்டி, இதை தாண்டி போனால் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிக்கலாம், இதை தாண்டி போகக்கூடாதுனா இந்த லைன் எங்கே ட்ரா பண்ணுவீங்க? சி, இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்டோட டெசிஷன். டாக்குமெண்ட்ரி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் வந்து நான் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் 90% யாருமே பண்ணுறதில்ல. இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து இந்த தென்னை மரம் பின்னாடி வச்சு எடுக்கிறது, தாஜ்மஹால் வச்சு எடுக்கிறது, ஐ டோன்ட் திங்க் இப்போ வந்து நிறைய, ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் காட் அவுட் ஆஃப் இட். ஸோ இப்போ வந்து நடக்கிறதில்ல. பட் வந்து கப்புள் ஷூட்ஸ் வந்து இன்றைக்கும் வந்து ஸ்டுடியோவில் வந்து ஷூட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி தரதுன்றது வந்து வழக்கமாக இருக்குது. அதில் எந்த விதமான தப்பும் இல்லை, அது எவ்வளோ க்ளீனாக வந்து அழகாக பண்ணுறோன்றது தான் விஷயம். ஒரு வெட்டிங்கில் வந்து எப்படி ரிலியபிளாக இது வந்து கரெக்டாக வந்துடும்னு எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு வெட்டிங் முடிச்சு போகும்போது அந்த நேரத்தில் அதான் ஒரு ஈவெண்ட், அதுக்கப்புறம் திருப்பி அவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க, மேபி செகண்ட் மேரேஜ் பண்ணலாம், பட் இது நடக்காது திருப்பி. ஸோ வந்து ஃபோட்டோ ஒன்ஸ் எடுத்தாச்சுன்னா அவ்வளோதான், திருப்பி தாலி கட்டுங்கன்னு சொல்லி வேணால் எடுக்கலாம். அந்த ஃபோட்டோ பேஸ்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ அந்த ரிலியபிலிட்டி அப்படிங்கிறத எப்படி அச்சீவ் பண்ணுறீங்க, அதை எப்படி தொடர்ந்து கொண்டு வரீங்க, இவ்வளோ நீ இவ்வளோ பண்ணுறீங்க, பட் இருந்தாலும் அந்த ரிலியபிலிட்டிங்கிறத எப்படி தொடர்ந்து அச்சீவ் பண்ணுறீங்க? சி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரிலையபிலிட்டின்றது வந்து எங்கே தெரியுமா வரும், எல்லாமே நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், கேமராலேருந்து எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ். And you know, electronics can fail anytime. So, வந்து நம்ம ஃபஸ்ட் எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம வந்து சாமி மாதிரி வச்சுக்கணும். ஓகே, இட் ஷுட் பி கம்ப்ளீட்லி மெயின்டைன்ட், லென்ஸஸ் ஷுட் பி கேலிப்ரேட்டட், கேமரா ஷுட் பி கேலிப்ரேட்டட். ஓகே, ஃபோக்கஸ் கேலிப்ரேஷன்லாம் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஒரு 50% மெயின்டைன் பண்ணி சேம்பரில் தான் ஸ்டோர் பண்ணும். இதெல்லாம் ஸ்டோர் பண்ணும்போதே எக்யூப்மெண்ட் வந்து ரிலையபிளாக இருக்கும். இன்னொன்று வந்து படங்கள் கடைசியில் வந்து ரெக்கார்ட் ஆகிறது ஒரு சிஎஃப் கார்டிலையோ ஒரு எஸ்டி கார்டிலையோ ரெக்கார்ட் ஆகுது. ஆஸ் எ ப்ரொஃபஷனல் நான் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து எந்த கார்டு யூஸ் பண்ண மாட்டேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வேறு எங்கேயோ விற்றுருவேன், ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன் நான். ஸோ ஃப்ரெஷ் செட் ஆஃப் கார்ட்ஸ் வந்து போட்டுருவேன். ஸோ செகண்ட் வந்து எப்போவுமே ஒரு கேமரா இருக்காது. பேக்கப் பிளான்ஸ்லாம் எப்படி பண்ணுவீங்க? என்னங்க பேக்கப் பிளான்ஸ் அப்படிங்கிறது எப்படி எடுத்துப்பீங்க? எப்போவுமே ரெண்டு கேமரா இருக்கும் எந்த ஷூட்டாக இருந்தாலும் வந்து, எக்ஸப்ட் ஃபார் வெரி ஸ்மால் ஷூட்ஸ் லைக் பர்த்டே அந்த மாதிரி, அதுக்கு இட்ஸ் நாட் வர்த் கிவிங் அந்த பட்ஜெட்டும் இருக்காது. வெட்டிங்ஸில் வந்து ரெண்டாவது கேமரா இல்லாமல் நான் வெட்டிங் ஷூட்டே பண்ண மாட்டேன். ஓகே, ஏன்னா என்ன தான் வந்து நம்ம வந்து பார்த்தாலும் ஒரு ஃபெயிலியர்ன்ற வாய்ப்பு வச்சுருப்பேன். அண்ட் ப்ரொஃபஷனல் கேமராஸில் பார்த்தோன்னா டபுள் எஸ்டி கார்டு, டபுள் கார்ட்ஸ் போடலாம். இப்போ சோனி A9 ரெண்டு கார்டு போடலாம். ஓகே, இப்போ நீங்கள் யூஸ் பண்ண 5D Mark III Mark IV எல்லாம் வந்து ரெண்டு கார்டு போடலாம். ஸோ ஒரு கார்டில் ரெக்கார்டாகவும் இன்னொரு கார்டு வந்து பேக்கப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் திங் நான் ஏதாவது வந்து பிக்சர்ஸ் வந்து டச் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுற முதல் வேலை டபுள் பேக்கப் பண்ணிடுவேன். டபுள் பேக்கப் பண்ணிட்டு ஒரு பேக்கப் வந்து தொடவே மாட்டேன், இன்னொரு பேக்கப் தான் வந்து காப்பி பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எடிட் பண்ணும்போது வந்து ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் பார்க்குறோம். செகண்ட் வந்து ஐ ஒர்க் ஆல்பம்ஸ் வந்து ஐ ஒர்க் வித் அ கம்பெனி கால் கேன்வரா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்டையர் ஆல்பம் வந்து க்ளவுடில் போட்டுருவாங்க. ஓகே, நாளைக்கு வந்து ஆல்பமே வந்து உங்களுக்கு வந்து கெட்டு போச்சு, எதாவது மலையில் நனைஞ்சு போச்சு, பிஞ்சு போச்சுன்னாலும் கூட க்ளவுட் எடுத்து இந்த டேட் என் வெட்டிங்னு சொன்னால் வந்து அடுத்த அஞ்சு நாளில் பிரிண்ட் பண்ணி தந்துடுவாங்க. ஓகே, ஒரு டுவெல்த் முடித்த பையன் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கில் வரணும் நினைக்கிறான்னு வச்சுக்கோமே, அவன் வந்து ஒரு அது அமைச்சூராக நினைக்கலாம், பட் நிறைய பேர் வந்து ஆர்வக்கலர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். பட் அவன் ஒரு ஒரு பேரண்ட்டை இது பண்ணி அவங்கள அப்படியே ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கோ இல்லை ஃபோட்டோகிராஃபியில் பேஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கோ செய்யணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் அவன் சொல்லி சமாளிக்க வைக்கணும்? இது வந்து நிறையா வந்து இது வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ. இப்போ வந்து நான் வந்து என்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு யாராவது ஒரு பையன் சொன்னால் நீ ஏன் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு வந்து எந்த பேரண்ட்ஸும் கேட்குறதில்ல. ஃபோட்டோ வந்து நான் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், ஒரு சிங்கர் ஆகணும், ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகணும்னா எதுக்கு இந்த வேலையெல்லாம் அப்படின்னு வந்து தான் நிறைய பேர் கேட்குறாங்க. பட் இந்த விஷயங்களும் இப்போ வந்து மாறிட்டுருக்கு. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓகே என் பையனுக்கு என் பொண்ணுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கோ அது வந்து பிடிச்சது வந்து பண்ணட்டோன்ற லெவலுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. ஓகே, ஸோ அது வந்து உண்மையிலேயே வந்து பிடிச்சிருக்கான்றது இது இந்த விஷயம் வந்து டுவெல்த்தில் எடுக்கிற டெசிஷன் கிடையாது. அது ஃபஸ்ட்டு எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். அது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன், ஓகே ஸ்கில் ஐடென்டிஃபிகேஷன்ன்றது வந்து சின்ன வயசுலேருந்து நடக்கணும். நான் பண்ண தப்பு சில விஷயங்கள் என்னென்னா, என்னோட கஸ்டமர்ஸ் வந்து நான் யாருன்னு வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி இவங்க தான் வந்து நான் டிஃபைன் பண்ணல. அது ஆல்வேஸ் ஏ மார்க்கெட்டிங்கில் வந்து கிரேட்டஸ்ட் லெசன் என்னென்னா, ஹூ இஸ் யுவர் கஸ்டமர் டிஃபைன்ஸ் யூ, ஓகே வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் யூ டூ டிஃபைன்ஸ் யுவர் கஸ்டமர். இது வந்து இட்ஸ் எ சைக்கிள். ஓகே, நீங்கள் வந்து இந்த தடவை நல்ல ஒர்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கிளைண்ட் வருவாங்க, நல்ல கிளைண்ட் வந்தால் தான் நல்ல ஒர்க் கொடுக்க முடியும். ஃபைனல் க்வெஸ்சன் சார், உங்களை மாதிரி வேறு வேறு ஃபீல்டில் இருந்துட்டு ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வர நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன? சி, எவ்ரி திங் இஸ் பேஷன். ஓகே, உங்களுக்கு ஒரு விஷயம் மேலே வந்து பேஷன் இருந்தது, தேடல் இருந்ததுன்னா அந்த தேடலுக்காக வந்து என்ன வேணால் பண்ணலாம். அது என்ன பண்ணாலும் சரியாக தான் இருக்கும், பட் என்னென்னா அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகே, இன்றைக்கி ஒரு மாதம் ரெண்டு மாதம் கண்டினியூஸ் எஃபர்ட் போட்டு ஐயோ ஒன்றும் வரல, நாலாவது மாதம் வந்து நம்ம வந்து எஃபர்ட் குறைச்சிக்கலான்னா அப்படியே குறைஞ்சி அப்படியே போயிட்டே இருப்பீங்க. ஓகே, நாலாவது மாதம் வரலையா, அஞ்சாவது மாதமும் வந்து ஒரு கை பார்த்துருவோம்டா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஆறாவது மாதத்தில் வந்து ஏதாவது பார்ப்பான். ஸோ அந்த 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 பிரேக்கிங் வந்து எப்போ நடக்கும்னா, நீங்கள் வந்து கண்டினியூஸ் எஃபர்ட் இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையிலையும் வந்து சோர்ந்துடக்கூடாது. ஸோ அந்த கண்டினியூஸ் எஃபர்ட் போயிட்டே இருக்கும்போது வந்து எங்கேயா ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒன்று வந்து ஓப்பன் ஆகும், அது வந்து நம்ம கையில் கிடையாது, அது வந்து கடவுள் கை தான். ஓகே, ஓகே, டக்குன் ரஜினி மாதிரி ஆன்மீகம் அப்படின்ட்டீங்க. ஆன்மீகம்லாம் கிடையாது, கடவுள்னான்னா நான் ஆன்மீகம்னு மீன் பண்ணேன், அது வந்து இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட். ஸோ யூ என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி மினிட், ரைட்? நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி ஜேர்னின் போகும்போது வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்பல. இப்போ வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறேன், நான் வந்து இது பண்ணுறேன்றக்காக வந்து ஒரு நாள் வந்து கேமரா வந்து ஜாலியாக பீச்சுக்கு எடுத்துகிட்டு அங்கே ஒரு நாயோ ஒரு பூனையோ வந்து இல்லை வந்து அங்கே வந்து சோளம் விற்கிறவனோ வந்து ஷூட் பண்ணுறது அதெல்லாம் மறந்துடாதீங்க. அங்கிருந்தால் வந்து ஆரம்பித்தது, அது வந்து சும்மா எடுக்கலை, ஃபோட்டோ எடுக்கணுன்றக்காக எடுக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சம்படி ஸ்டார்டட் வித் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி, அவங்க வந்து அது ஏதோ ஒரு ஆசையோடு தான் அதை பண்ணியிருக்காங்க, சும்மா வந்து இந்த படத்தை எடுக்கணும் ஒரு நாயை வந்து எடுக்கணுன்றதுக்காக வந்து எடுக்கலை, அதெல்லாம் மறந்துடாதீங்க. அதே மாதிரி வந்து இன்டர் ஜானர் லேர்னிங் நிறையா இருக்கும், ஒரே ஜானர் வந்து பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம வந்து சேச்சுரேட் ஆகிடுவோம், மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ அதெல்லாம் லேர்ன் பண்ணும்போது வந்து க்ராஸ் லேர்னிங்கெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுவோம். இப்போ ப்ராஜெக்ட் இல்லாத டைம் வந்து ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டில் வந்து நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இப்போ வந்து ப்ராஜெக்ட் இல்லாத டைம் தான் வந்து நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்குற டைம், ஏன்னா அங்கே தான் வந்து நிறையா வந்து லேர்ன் பண்ணுவோம், ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து டெஃபினெட்லி வந்து நீங்களும் வந்து மோட்டிவேட்டடாக இருப்பீங்க, நான் வந்து வெட்டியாக இருக்கேன்ற ஒரு ஃபீலிங் இருக்காது. ஸோ அண்ட் இட் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ. அதாவது இதில் வந்து என்னென்னா, இது வந்து இன்டேஞ்சிபிள் பெனிஃபிட், காசு வர்றது மட்டும் பெனிஃபிட் கிடையாது, இதெல்லாம் இன்டேஞ்சிபிள் பெனிஃபிட். ஓகே, ரொம்ப நன்றி உங்கள் டைம் ஒதுக்கினதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய பேர்கிட்ட போய் பேசுங்க, பேசி எல்லோரும் இன்ஸ்பயர் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஃபீல்டில் இருந்தாலும் அவங்க பேஷன் வேறு இடத்துல இருக்குது, பட் இருந்தாலும்
ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் ஆகட்டும், இல்லை அவங்க லைஃப் ஆகட்டும், ஏதோ ஒரு காரணத்துக்காக மாட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. நன்றி, தேங்க்யூ. நன்றி. போன மடை திருந்த எபிசோடில் நகிர் அவர்கள் இன்டர்வியூக்கில் பார்ட் த்ரீ கீழே நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, அதுலையும் குறிப்பாக திருமலை டி அப்படிங்கிற சொல்லியிருக்காருனா, கங்க்ராட்ஸ் அவுடே, தட் வாஸ் ரியலி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஐ லைக் டு சிரித்து கொண்டே போல் கொஸ்டின்ஸ், குட் ஜாப் அப்படின்னு போட்டுருக்காரு. பேசிக்காக என்ன சொல்ல வர்றோன்னா, சிரிச்சுக்கிட்டே நிறைய போல்டு கொஸ்டின் கேட்டிருக்கீங்கன்னு சொன்னார், ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு ஆன்சர்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்த கமெண்ட்டில் மகேஷ் சுப்பிரமணியன் அப்படிங்கிற வந்து, ஹிஸ் இன்டர்வியூ ஷுட் பி அ வெப் சீரீஸ் அண்ட் ரிவீல் மோர் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கும் ஆசை தான் இதே மாதிரி வெப் சீரீஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக அவங்க டைம் கொடுத்தாங்க அப்படின்னா இதே மாதிரி வெப் சீரீஸ் என்ன தொடர்ந்து எவ்வளோ சீரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம்.